वाग्वृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कलये सततं करुणा जलधिं करुणा विषयं कमलाधिपतेः। कलिवैरिशठारिवचोरसिकं कविताकिककेसरि सूरिगुरुम्। இன்றைய தினம் ஆடி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஆச்சாரிய சாரபௌமாள்லாம் அவதரித்த நட்சத்திரம். தயாசத்துக்கு உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரு 2 நிமிஷம் அந்த ஆச்சாரியாளை பற்றி இன்னைக்கும் நாளைக்கும் இருந்துருக்கிற ஆச்சாரியாளுடைய தனுஷத்தை பற்றி 2 நிமிஷம் விஜயாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தயாசத்துக்கு உபன்யாசத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஆச்சாரியாளை பற்றி எதுக்காக சொல்லணும், இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அவளை நித்தியம் என்னத்துக்கு அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா, சாஸ்திரத்தில் சில சில பிராயஸ்தித்தங்கள், சில சில காரியங்களுக்கு சில பிராயஸ்தித்தங்கள்லாம் சொல்லியிருக்கு. சாஸ்திரத்தில் சொல்லச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யாரோடையான பேசக்கூடாதவளோட நம்ம பேசிட்டோம்னா அதனால நமக்கு பாப்பம் வரும். செய்யக்கூடாதது செஞ்சோமானாக்கா அதனால நமக்கு பாப்பம் வரும். இந்த பாப்பங்கள்லாம் எப்படி போக்கடிக்கிறது, அந்த பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு பிராயஸ்தித்தம் பண்ணணும். இந்த பிராயஸ்தித்தம்லாம் பண்ணுறதை காட்டிலும் சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயத்து என்பதாக சொல்லியிருக்கு. நாம் வேணும்னுட்டு பேசக்கூடாதவளோட பேசுறதோ செய்யக்கூடாத செய்யறதோ நம்ம செய்யறதில்ல. ஏதோ ஒரு காலவசத்தினால நம்மளால செய்யும்படியாக நேர்ந்திருத்தோம்னாக்கா, ஒரு உயர்ந்த ஆச்சாரியால அவளை மனசால நாம நினைச்சிட்டோம்னாக்கா, மனசால நினைச்சிட்ட மாத்திரத்தினாலேயே நம்முடைய பாப்பம்லாம் போயிடும் அப்படின்னா, அந்த இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயம். அந்த மாதிரி இந்த நாவல் பார்க்கும் குரு பரம்பரையில அன்னையாரிய மகாதேசிகன்னு மத்தியமணி நாயகமாக ஹைக்ரீவ சாட்சா்காரம் பண்ணவர் ஆண்டவன் வகுத்தூர் ரங்கராமானுஜ மகாதேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யர். அதுலேருந்து தான் இன்னொரு நீதி கலைகள்லாம் பிரிஞ்சது. அந்த வழுத்தூர் ஆண்டவனுடைய சாட்சா சிஷ்யராக இருக்கிற அன்னையாரி மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம் ஆடி மாசம் கிருதேசம். இது ஒன்று, அந்த சுவாமியை நாம மனசால நினைக்கணும். அதே மாதிரி அதே பரம்பரையிலேயே அநேக யாகங்கள்லாம், அதாவது சோமயாகம் பண்ணி அண்மை காலத்தில் ஒரு 40 வருஷம் முன்ன பரம்பரத்துக்கு அடைஞ்ச யஜ்வா நாராயண அக்னிஹோத்திரம் நாராயண தாத்தாச்சாரிய சுவாமின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப சாந்தராகவும் சாஸ்திரங்கள்லாம் வாசித்தவராக இருந்தும் எதை பற்றியும் லட்சியம் பண்ணாத பகவத் கைங்கரியம், யாகரூபமான அக்னிஹோத்திர ரூபமான கம்பீரமான ஆராதிக்கிறது, இதுதான் புருஷார்த்தம்னு இந்த எண்ணத்தோடையே கைங்கரியம் பண்ணுங்க சுவாமி. அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரம் இன்னைய தினத்தில் அந்த சுவாமியை நம்ம மனசால நினச்சிக்கிறோம் இப்போவும். 3வதாக நாளைய தினம் ஆடி திருவாதிர நட்சத்திரம். ஆடி திருவாதிர நட்சத்திரத்துல சமீப காலத்துல வரைக்கும் ஒரு 25 வருஷம் என்ன வரைக்கும் எழுந்தெழுந்தவர் சுவாமி ஐயா சுவாமின்னே சொல்லுவார், ஐயா தேவநாத தாத்தையாரி மகாதேசிகன். அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரம் சுவாமி தேசிகன விபவத்துல நேர்ல இருந்து சேவிச்சிருந்தவனாக்க எப்படி இருந்த பேர் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது 750 வருஷத்துக்கு முன்ன எழுந்தருள் இருந்தவர். இப்போ 50 வருஷத்துக்கு முன்ன இந்த சுவாமியை கணக்கு ஒருத்தர் சேவிச்சிருந்தாருனாக்கா, கிரகஸ்தாசிரமத்தில் இப்படிப்பட்ட ஞானத்தோடையும் வைராக்கியத்தோடையும் அனுஷ்டானத்தோடையும் எழுந்தருள் இருந்த சுவாமியை சேவிச்சவனால் சுவாமி தேசிகன் 750 வருஷம் முன்ன இப்படி தான் எழுந்தருள் இருப்பார் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த சுவாமி அவர். ஒரு யூனிவர்சிட்டினால எத்தனை விபாகம் வச்சுண்டு நடத்தக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு வாச தென்னையில் உட்காந்து கார்த்தால பின்னால 4 மணிலேருந்து வெடியற்கால 4 மணிலேருந்து ஆரம்பித்து ராத்திரி 10 மணி வரைக்கும் பிரவச்சனம் பண்ணி இடைப்பட்ட காலத்தில் லேகனமும் எழுதி அனுஷ்டானமும் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம ஆச்சாரியாளால் முடியும்னு சாதிச்சு காண்பித்த சுவாமி நாவல் பார்க்கும் ஐயா சுவாமி. ஆகையால் இந்த 2 மகான்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாம் அவளை மனசால நினைச்சுண்டு
தயாசத்துக்கு உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். தயாதேவி நமக்கு உபகாரம் பண்றா. அந்த உபகாரத்தினுடைய கிரமத்தை இப்ப சொல்லிட்டு வரேன். இந்த உபகாரத்துல முதல் உபகாரம் எது அப்படின்னு கேட்டா, இந்த பிரளயம் பண்றது, நம்மள லயிக்க வைக்கிறது, பிரளயமும் தயாதேவியினுடைய உபகாரம். இது என்னது, பிரளயமும் தயாதேவியினுடைய உபகாரமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு அதுக்கு பதில் சமாதானத்தை போன உபன்யாசத்துல நாம கேட்டுட்டோம். இப்போ குழந்தைகள் துஷ்டத்தனம் பண்ற குழந்தைகளாக இருந்துருக்கு, அதுகளுடைய எண்ணத்தை திருப்புவதற்காக குழந்தைகளை தூங்க பண்ணுவது போல இந்த தயாதேவி பிரளயத்தை ஏற்படுத்தி நாம் நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் வேற வேற விஷயங்கள்ல போறது, எம்பெருமான் விஷயத்திலேயே செலுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்திரியங்களை வேற விஷயங்கள்ல செலுத்துறதுன்ற ஒரு தவறான செயலை நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த எண்ணத்தை மாத்துறதுக்காக தயாதேவி பிரளயத்தை ஏற்படுத்தினா அப்படின்னு போன ஸ்லோகத்துல நாம சொன்னோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல தயாதேவியினுடைய காரியம்தான் ஜெகத் சிருஷ்டி. இந்த இப்போ இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்க மாதிரி சிருஷ்டியும் தயாதேவியினுடைய காரியம்தான் அப்படின்றத சொல்ல போற. அதித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிறுவேதா கரணகளேபரயோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம். விஷசைலநாத கருணே, திருவேங்கடமுடியானுடைய தயை. சுவாமி அந்த சாகித்தையே ஒரு மனசுல அப்படியே தானா வந்து கொட்டுறது. திருவேங்கடமுடியானையும் தயையும் பிரிக்க முடியாது, எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாக இருந்துருக்கிறது தான். ஆனா இது எதுக்கு புதுசா ஒவ்வொரு வாட்டியும் இப்படி சொல்ற, இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு ஒன்றும் சமாதானம் இல்லை. திருவேங்கடமுடியானுடைய தயை, அவன் ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டுட்டு நமக்காக இங்க எழுந்துள்ள இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, அவருடைய தயை எப்ப ஏற்பட்டது? ரிஷசைலநாத கருணை, திருவேங்கடமுடியானுடைய தயையே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து சுவாமி சம்போதனம் வெளிவேற்றுமை அவரை பார்த்து கூட்டு சொல்ற, தயையை பார்த்து சொல்ற, அம்மா தயாதேவி நீ என்ன பண்ற? தயாதேவி பாக்குறாளா, இந்த குழந்தைகள் எல்லாம் தூங்க பண்ற மாதிரி பண்ணிட்டாலும் இல்லையோ மகாபிரளயம் வந்து, இப்ப தூங்க பண்ற மாதிரி பண்ணிட்டாக்கா குழந்தை ரொம்ப அதிகமா தூங்கிடுத்துனாக்கா, அது எவ்வளவு நாய் தூங்கிட்டு இருக்கிறது வாயிலேயும் போறது கூட தெரியாதபடி குழந்தை தூங்கிடுத்துனாக்கா, ஐயோ இப்படி தூங்குறது இதுக்கு ரொம்ப எழுப்பம் வேணும்போ அப்படின்றதும் அம்மாவனுடைய ஒரு எண்ணமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம். இப்போ இந்த தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தோம்னா இதுக்கு முன்ன ஒரு விஷயம் நாம பார்க்கணும். பிரளய திசையில ஜீவன்களுடைய நிலை எப்படி இருக்கும், இது நம்ம சித்தாந்த பிரகாரத்துல தெரிஞ்சுக்கணும். இது உபன்யாசத்துக்கும் காலக்ஷேபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. காலக்ஷேபம்ன்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க, ஒவ்வொரு லைன் பை லைன் அந்த கிரந்தங்களை சேவிச்சுட்டு அதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தெளிவா சொல்லிட்டு வருவார். அதில் எந்த லைன்லேனா ஒரு லைனுடைய அர்த்தத்தை நம்ம கவனிக்காத விட்டுட்டோம்னாக்க அடுத்த வரியினுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது போயிடும். உபன்யாசம்னா அந்த மாதிரி இல்லை, நம்ம பாட்டுக்கு ஏதோ சிரம கொஞ்சம் இதை கேட்டுட்டு இருக்கோம். அந்த கேட்டுட்டு இருக்கே கொஞ்ச நாளைக்கு தூங்கி எழுந்துட்டு மறுபடியும் அந்த உபன்யாசத்தை கண்டினியூ பண்ணி கேட்டால் கூட அர்த்தத்தில் ஒன்றும் குறவு வராது. ஆனால் இப்போ நாம பண்ணுற உபன்யாசம் இருக்க, இது உபன்யாசமும் இல்லாத காலக்ஷேபமும் இல்லாத ஒரு ஸ்திதி இது. ஏன்னா எந்தெந்த இடத்துல அவசியமாக சொல்ல வேண்டிய விஷயமா இருந்துருக்கோ அந்த விஷயத்தை அவசியம் சொல்ல வேண்டி இருந்துருக்கு. இப்போ பிரளய திசையில் ஜீவன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். நம்ம சித்தாந்தத்து பிரகாரம் ஜீவன் நித்தியம், அழிவில்லாததாக இருந்துருக்கு. அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேற வேற. பரமாத்மா எப்படி அழிவில்லாத இருந்துருக்கோ அதே மாதிரி ஜீவாத்மாவும் அழிவில்லாததாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி அந்த ஜீவனுக்கு ஒரு ஞானம்ன்றது இருக்கு, தர்மபூத ஞானம்னு ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானமும் ஜீவனோட கூட இருந்துருக்கு. அந்த தர்மபூத ஞானத்தினாலதான் எல்லா வஸ்துக்களையும் ஜீவன் தெரிஞ்சுக்கிறது. இதுதான் வந்து ஒரு இயற்கை. இந்த தர்மபூத ஞானம்ன்றது இருக்க இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, அது சங்கோச விகாசம், குறைவு நிறைவு இருக்கிற ஒரு நிலையை உடையது. அதாவது ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குக்கு பிரகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உயர இடத்துல வச்சோம்னாக்கா பிரகாசம் அதிகமாக இருக்கும். அதை போட்டு ஒரு
கூடையாலேயோ ஒரு குடத்தாலேயோ மூடிட்டோமானாக்கா, கூடிட்டோம்னா அந்த குடத்துக்கு உள்ள மாத்திரம்தான் பிரகாசம் இருந்துருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஞானத்தினுடைய, ஜீவாத்மாவினுடைய ஞானத்தினுடைய பிரகாசமும் அவரவர்களுடைய கர்மா புண்ணியபாப ரூபமான கர்மாவனால பிரகாசம் அதிகமாகவும் பிரகாசம் குறவாகவும் இருக்கும். இது நம்மளுடைய சித்தாந்தம். ஒருத்தன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தர்மபூத ஞானம் தான் எம்பெருமான் கொடுக்குறார். ஒரே மாதிரியான ஜீவாத்ம ஸ்வரூபம் தான் எல்லாருக்கும் இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வு வர்றது, இது எதனால, இதுக்கு காரணம் என்ன? அவாவாளுடைய புண்ணிய பாப்பம். அவாவாளுடைய புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ப ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் அறிவாளியாக இருந்துருக்கான், ஒருத்தன் ஒரு விஷயத்துல அறிவாளியா இருந்துருக்கான், மற்றொரு விஷயத்துல அந்த கொஞ்சம் மந்தமா இருந்துருக்கான். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு வேறுபாடுன்றது வருது. இந்த வேறுபாடுகள் எல்லாத்துக்கும் காரணம் தர்மபூத ஞானத்தினுடைய பிரகாசம். அந்த பிரகாசத்தினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப அவரவர்களுடைய நிலை ஏற்படுகிறது என்பது நம்மளுடைய சித்தாந்தம், எம்பெருமானாருடைய சித்தாந்தம். சுவாமி தேசிகன் ரகசிய திராயத்துல விஸ்தாரமாக அருளி செய்த ஒரு விஷயம். இந்த விஷயத்த நம்ம மனசுல நினைச்சுக்கணும். இன்னொரு விஷயமும் நாம பார்க்கணும். நம்மளுடைய கர்மா இருக்கு பாருங்கோ, இந்த கர்மா அனாதி. அந்த அனாதி அப்படின்னு சொல்லச்சு ஆரம்பம் இல்லாதது என்பதாக அர்த்தம். ஒரு விரை இருக்கு, விரையிலேருந்து செடி வருது. அந்த விதையிலேருந்து செடி வருது, செடி வந்த பிற்பாடு விதை வருதா, அல்லது விதை வந்த பிற்பாடு செடி வந்ததா? இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. விதை இல்லாத செடி வராது, செடி இல்லாத விதை வராது. அதையெல்ல எது முன்ன வந்தது, எது பின்ன வந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்கா இதுக்கு பதிலே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு பீஜாங்குரன் நியாயம் என்பதாக பெயர். அந்த மாதிரி ரீதியில கர்மா வந்திருக்கு, ஜீவன் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா கர்மா அனாதியா இருந்துருக்கு. இது சித்தாந்தம், நம்மளுடைய சித்தாந்தம். இப்போ இந்த கர்மாவும் அனாதியா இருந்துருக்கு, ஜீவனும் அனாதியா இருந்துருக்கு. கர்மாக்கும் ஜீவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துருக்கு. கர்மா அழியக்கூடியது, ஜீவன் அழிவில்லாதது. கர்மா நாம பிரபத்தி பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ எம்பெருமானிடத்துல நாம சரணாகதி பண்ணமானாக்க, பக்தி யோகம் பண்ணமானாக்க கர்மாவெல்லாம் அழிஞ்சு போய் எம்பெருமான நாம அடைவோம். ஆனா ஜீவனுக்கு அழிவுன்றது கிடையாது. இந்த ரெண்டு விஷயமும் நாம தெரிஞ்சின்றாதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மேல பார்க்க முடியும். அதுக்காக இந்த ரெண்டு அர்த்தத்தையும் கொஞ்சம் விவரமாக சொல்ல வேண்டி இருந்திருக்கு. இப்ப சொல்றேன், பிரளய திசையில ஜீவன் என்ன எல்லா இடத்துலயுமே ஏகாரணமாக போயிடும். மொத்தம் ஜலத்தாலே சூழ்ந்ததாக போயிடும். அந்த ஜலத்தாக சூழ்ந்ததாக ஆன உடனே இந்த ஜீவாத்மாக்களுடைய சரீரம் இருக்கு பாருங்கோ, இந்த சரீரம்லாம் இல்லாத போயிடும். இதெல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்பட்டது. இந்த பிரகிருதின்றது சத்துவம் ரஜசு தமசு என்கிற மூன்று குணங்கள். இந்த மூன்று குணங்களினுடைய வேரியஸ் காம்பினேஷன்ஸ், அந்த காம்பினேஷன் பஞ்சபூதங்களுடைய வேரியஸ் காம்பினேஷன், இவைகள்னாலே வரக்கூடியதுதான் இந்த சரீரம்ன்றது. இந்த சரீரம்ன்றது அழிவு அடையக்கூடியது. ஆகையால சரீரம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணும் அப்படின்னா பரமாத்மாவில போய் ஒட்டின்னு இருக்கு. அந்த பரமாத்மாவில ஒட்டின்றதோட மாத்திரமில்ல, அந்த பரமாத்மாவோட அங்க ஒட்டின்றிருக்கிற காலத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம்னு சொன்னன, அந்த தர்மபூத ஞானத்தினுடைய விகாசத்தினாலதான் நமக்கு அந்த புண்ணிய பாப்பான குணமாக சுக துக்காதிகள்லாம் ஏற்படுறதுன்னு நாம சொல்லியிருக்கோம். அந்த தர்மபூத ஞானத்துக்கு துளிகளும் பிரகாசமே இல்லாத போயிடுச்சு. அந்த பிரகாசமே இல்லாத போயிடுச்சுனாக்கா ஜீவாத்மா, இப்ப தர்மபூத ஞானமே இல்லாத இருக்கிற ஒரு அச்சேதனம் இருக்கு பாருங்கோ, கல்லு மண் இருக்கு. அதால ஏதாவது வெயில் காஞ்சாக்கா சுடுறதுன்றது அதால தெரிஞ்சுக்க முடியுமா? அல்லது மழை பெஞ்சாக்கா ஜில்லுன்னு இருக்குன்னுக்கோ அதை தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி ஆயிடுறதுதான் ஜீவாத்மா மொத்தம். இதுக்கு உண்டான பெயர் இல்லாத போயிடுத்து. அதாவது நாம சொல்றோமே இந்திரன்னு சொல்றோம், மனுஷன் சொரச்சு, நாம ராமன் சொல்றோம், கிருஷ்ணன் சொல்றோம், டித்தன் சொல்றோம், கதித்தன் சொல்றோம், இப்படி எல்லாம் சொல்றக்கூடிய பெயர் இல்லாத போயிடுறது. பிராணிகள்ல வித்தியாசங்கள், மனுஷன்ல பேரு, பிராணிகள்ல பேரு, பிராணிகளுக்குள்ள வித்தியாசம், இப்படிப்பட்ட வித்தியாசங்கள்லாம் சொல்லக்கூடியதா இருந்திருக்கிற பெயர்கள்ல வித்தியாசம், அந்த பெயர் இல்லாத போயிடுறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க
ரூபம் இல்லாத போயிடுறது, உருவம் இல்லாத போயிடுறது, அந்த உருவமும் இல்லாமல் வெறும் ஜீவன் தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி அட்ரஸே தெரியாத போயிடுறான்ற மாதிரி ஆயிடுறது. இது எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருக்கு பாருங்கோ, இதுதான் மகாப்பிரளயத்துல நிலை. இப்ப இது மொத்தம் போய் எம்பெருமானுடைய ஒரு திருமேனியிலேயே அடங்கி விடுறது. அதுக்கும் ஒரு வேதாந்தம் சொல்ல வேண்டியிருக்கு. வேதாந்தம் என்ன அப்படின்னு கேட்டேன், லோகம் மொத்தம் எம்பெருமானுடைய சரீரம், அந்த லோகம் மொத்தத்துக்கும் ஆத்மாவாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கார் அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சரீரத்துல அது ஒன்னா சேர்ந்து போயிடுறத பார்த்த உடனே இந்த தயாதேவி பார்க்கறா, இத்தனை ஜீவாத்மாக்களும் தனக்குன்னு உண்டான ஒரு சுக துக்கத்தை அனுபவிக்க முடியாதபடி ஒரு சாதாரண மண்ணு கல்லு மாதிரி இருந்துட்டு இருக்க, இது எப்படி இத்தனை நாம பார்த்துட்டு இருக்க முடியும்? நம்ம குழந்தையாச்சு, இது இத்தனை ஜீவாத்மாக்கள் மொத்தம் நம்ம குழந்தைகளாச்சே அப்படின்னு வேதனைப்படுறாளாம். இங்க பட்ட ஒரு சுவாரஸ்யமா அனுபவிக்கிறேன். பெருமாள் மகாப்பிரளய காலத்துல எல்லா இடங்களும் நீரால ஜலத்தினாலே சூழப்பட்டு அதன் நடுவுல ஒரு ஆலை இலையில பறக்கின்ற கேறான். அதுவும் தம்மாத்துண்டு குட்டியா ஒரு பெருமாளா பறக்கின்ற கேறான், குழந்தையா பறக்கின்ற கேறான். அவர் பறக்கின்ற அழகே அழகு, அதை பார்க்கணும். கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவே ஜயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடே சயானம் பாலம் முகுந்தம் மனவாஸ்மராமி. அற்புதமான ஸ்லோகம். கராரவிந்தேன பதாரவிந்தம், ஒரு சின்ன குழந்தை, இந்த சின்ன குழந்தைக்குதான் உடம்பு ரொம்ப சுவாதீனமா இருந்துட்டு இருக்கோம். இந்த சுவாதீனமா இருந்துட்டு இருக்கிற உடம்புல வச்சுண்டு பெருமாள் தன்னுடைய திருவடி இருந்துட்டு இருக்க அந்த திருவடியை பிடிச்சுக்கிறாராம். அந்த திருவடியினுடைய கட்ட விரலை எடுத்து முகாரவிந்தே வினிவே ஜெயந்தம், ஒவ்வொன்றும் தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். பெருமாள் எழுந்திரள் இருக்கிற நிலையில அந்த பெருமாளுடைய திருக்கைகள் தாமிர புஷ்பம் போல இருந்துட்டு இருக்கு. தாமர புஷ்பம் போல இருக்கின்ற திருக்கைகளாலே, அந்த தாமர புஷ்பங்களாலே சொல்ற கைகளாகிற தாமர புஷ்பங்களாலே, பாதாரவிந்தம் கால்களாகிற தாமர புஷ்பத்தை பிடித்துக்கிறான். அந்த பாதாரவிந்தத்தை கொண்டு போய் முகாரவிந்தே வினிவே ஜயந்தம், அந்த திருவடியை கொண்டு போய் திருமுக மண்டலத்துல வாயில வச்சுக்கிறான் இந்த திருவடிய. அதுலயும் பார்த்தோம்னா கட்ட விரல கொண்டு போய் வாயில வச்சுக்கிறான். இது பார்த்தா ஒரு ஆலை இலையில அம்மா தொண்டு இலையில இவ்வளவு உண்டு பெருமாள் இப்படி அத்தியுதமான ஒரு சூப்பத்தோட அழகா சேவை சாய்க்கிறார்னு இதை மங்களாசாசனம் பண்ற. இது மங்களாசாசனம் பண்ணப்பே இதுக்கு பட்டர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ற. இருக்கு இந்த திருவடியை எடுத்து திருமுக மண்டலத்துல அதுவும் வாயில எதுக்கோசம் வச்சுக்கிறேன், இது ஒரு கேள்வி வந்துதான். இதுக்கு ஒரு அனுபவம் பண்ற. வடதள மதிசை ஸ்லோகத்துல ஆரம்பிக்கச்சு ரங்கநாதன் பாக்குறான், லோகம் மொத்தம் நம்ம வயசுல இருந்துட்டு இருக்கேன், இது லோகம் மொத்தத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் நான் திருவிக்ரமாவதாரம் எடுக்கச்சு அளந்தன, அது எப்படி இருக்குன்றது மறுபடியும் அளந்து பார்த்துள்ளமா இப்போ என்ன அந்த திருவடியை வந்து அப்படி மேல எடுத்துட்டு வரையறான். ஒண்ணு திருவடி ஓனா மேல கொண்டு வரட்டும் அளந்து பார்த்துக்கிட்டோம், அதை பத்தி பரவாயில்ல. ரெண்டாவது விஷயம், இந்த திருவடியில இருந்துட்டு இருக்கிற கட்ட வரலை கொண்டு போய் திருமுக மண்டலத்துல வாயில வச்சுக்கிறாரு, இது எதுக்காக வச்சுக்கிறேன்? அது சுவைக்கிறது எதுக்காகனா வைஷ்ணவ போக்யலிக்ஷயாம், வைஷ்ணவாள் மொத்த பேரும் பெருமாளுடைய திருவடி திருவடி திருவடின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய திருவடிதான் பரம புருஷார்த்தம், அந்த திருவடியை நாம அடைஞ்சுவானாக்க போறோம், அதுக்கு மேல எதுவும் வானா, இத போய் திருவடி திருவடின்னு இவ்வளவு தூரம் சொல்றாளே, இது என்ன திசிக்கிறதா கசக்கிறதா முடிக்கிறதா எப்படி இருக்குன்னு பாக்கணுமா அந்த திருவடியை பத்தி, அதை தானே அனுபவிச்சு சுவைச்சு பாக்குறான். இதுக்காக தான் பெருமாள் இப்படி திருவடியை வச்சுக்கிறதுன்னு ஒரு அனுபவம். அது இப்படிப்பட்ட ஒரு நிலையில எம்பெருமானுடைய நிலையில இத்த மொத்தத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு தசை இல்லாமல் இந்த ஜீவாத்மாக்கள் மொத்தமே ஒரு அச்சேதனம் மாதிரியாக ஒண்ணுமே இல்லாதது மாதிரியாக கல்லு மண்ணு மாதிரியாக எதையும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறத பாக்குறது பாக்குறாளாம் தயாதேவி. இது பிரளையே மகா பிரளய காலத்துல அதித விசிஷ்டானே.
இப்படி அசிக்கல்பமாக இருந்தென்று, அசிக்கு வேற இது வேறன்னு சொல்ல முடியாதபடி இருந்திருக்கிற இந்த ஜீவாத்மாக்களை ஜந்து நவலோக்கிய, இங்கதான் ஜந்தூன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜந்துக்கள், ஜந்துக்கள்னாக்க ஏதோ ஒரு இன்செக்ட் அந்த மாதிரி சொல்றது. இந்த ஜந்துன்னு சொல்லுறது அதுக்கு ஒரு பெருசான ஒரு பெயரோ ஒரு இதுவோ சொல்லி அதுல ஒரு முக்கியத்துவம் இல்லாதபடி இருந்திருக்கு. இப்படி மொத்த சேதனங்களும் இந்த ஜீவாத்மக்கள் மட்டும் அததுக்கு ஏற்பட்ட முக்கியத்துவம் எதுவும் இல்லாமல் இப்படி அசேத்கல்பமாக இருந்திருக்கிறத பாக்குறாளா ஜாத நிர்வேதா. அவளுக்கு பாக்குற ஒரே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கான். இவெல்லாம் எப்படிப்பட்டவாளாக இருக்கணும், இப்ப எப்படி இருந்திருக்கா, இதுதான் பாக்கு. மணிவர இவ சௌரே நித்ய ஹிருத்யோபா தீவ்யம், எம்பெருமானுடைய கௌஸ்துபம் இருந்திருக்க, அந்த கௌஸ்துபம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கோ, பெருமாள் திருமார்பில் இருந்திருக்கோ, அதே மாதிரியாக இந்த ஜீவாத்மாக்களும் அவைகளுக்கு ஏற்பட்ட இடம் என்னென்ன, எம்பெருமானுடைய திருமேனியில திருமார்பில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டதாக கொடுத்து வச்சிருக்கிறது. அவர்களுக்கு சுவசித்தமானது இயற்கையாக இருக்க வேண்டிய நிலை. அந்த இடத்தை விட்டுட்டு கலுஷ மதிரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாத்வீட்சிதேன காலே குரு பரிஷது பஜ்ஜம் பிராப்ய கோபாயதி ஸ்வம். கலுஷ மதிரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம், அந்த பகவத் கைங்கரியமாக இருந்திருக்கிற ஒரு ஆதிராஜ்யம், பெரிய ராஜ்யம் இருந்திருக்க, அந்த ராஜ்யத்தை இழந்து அதை அடையாமல் கலுஷமதி மதி அவர்களுடைய செயல் இருக்க அது ரொம்ப கலங்கிய நிலையில் இந்த பூமியில அல்லாடின் இருக்கா, வேற வேற இடத்துல இருந்துருக்காளாம். அனந்த கருட விஸ்வக்சேனர்கள்லாம் எப்படி எம்பெருமானுக்கு நித்தியாளாக இருந்துட்டு எப்பவுமே கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களா இருந்துருக்காளோ, அதே மாதிரி ஸ்தானத்தை இவ்வாளும் அடைஞ்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியவர்களாக இருக்க வேண்டிய நிலை போக, இவா பாவம் இவாள் என்னன்னாக்க அசிற்கல்பமாக சுகதுக்கத்தை அடைய முடியாமல், சுகம்னா என்ன துக்கம்னா என்னன்றத கூட தெரிஞ்சுக்க முடியாதபடி ஒரு சரீரம் கூட இல்லாமல் இருந்திருக்காளாம். எந்த விதமான புருஷார்த்தத்தையும் அடைவதற்கு உண்டான யோக்கியத்தை இல்லாத ஒரு மரங்கள் போல கல்லு போல மண்ணு போல இருக்கிறத பார்த்த உடனே ஜாத நிர்வேதா, தயாதேவிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிருக்கோம். இவா மொத்த பேரும் நம்ம குழந்தையாச்சே, இவாள் என்ன பண்றதுன்னு. கரண கலை பர யோகம் விதரசி, இவா மொத்த பேருக்கும் கரண கலையபர யோகம் விதரசி. கரண கலையபரம்னாக்க கை கால் முதலிய இந்திரியங்கள், இந்த சரீரத்தை கொடுத்து சரீரத்தில் இருக்கக்கூடியதாக கை கால் முதலியவைகள் இருக்கு. இங்கேயும் ஒரு சூக்ஷமான ஒரு அர்த்தம் பார்க்கணும். இந்திரியங்கள்லாம் என்னன்னு கேட்டாக்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நியதமாக இந்திரியங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த இந்திரியங்கள் இருந்துருக்கே அந்த இந்திரியங்களுடைய வெளிப்பாடு தான் கண்ணுனால கைனால காதுனால மூக்குனாலன்றதெல்லாம் இருந்துருக்கு. அதையால ஆத்மாக்கள் எல்லாத்துக்கும் இந்திரியங்கள் இருந்துருக்கு. சில சில ஆத்மாக்களுக்கு பார்த்தோம்னாக்க இதுக்கு காது இல்லை கண் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் நமக்கு வரும். அந்த காது இல்லை கண் இல்லைன்றது எண்ணெல்லாம் கிடையாது. காது கண்ணு மூக்கு எல்லாம் இருந்துருக்கு. ஆனா மனுஷ சரீரத்துல இருக்க மாதிரி பிராணிகளுடைய சரீரத்துல இருக்க மாதிரி அதுக்கு இல்லை. அது உள்ளுக்குள்ள அதுக்கு ஏதோ ஒரு பிரகாரத்தினால அந்த காது செய்யக்கூடிய விஷயத்த அது தெரிஞ்சுக்கிறது, கண்ணு செய்யக்கூடிய விஷயத்த அது தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஆகையால இந்த இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான ஒரு சரீரம் இருந்துருக்க, அந்த சரீரத்துக்கு கை கால் முதலியோட கூட கரண கலைபங்களை கொடுக்கிறாளாம் தயாதேவி. கரண கலைபர யோகம் விதரசி, விதரசி பண்ணுகிறாய், இந்த சரீரத்தோட கூட ஆத்மாவை சேர்த்து வைக்கிறாய் என்று தயாதேவிய ருஷசீலநாத கருணே நீதம்மா பண்ணி வைக்கிற. தும் விதரசி, இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமாக எம்பெருமானு சொன்னாலும் கூட எம்பெருமானுடைய தய இருக்க பாருங்க, அந்த தயாதேவி தான் காரணமாக இருந்திருக்கா இப்படிப்பட்டதான ஜெகத் சிருஷ்டிக்கு என்பது வியக்தமாக சொல்லுகிறார். இதனால இந்த ஜந்துக்கள் எல்லாருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் அசிற்கல்பமாக இருந்ததுக்கு
இனிமே சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு நிலையை பண்ணுபவள் தயாதேவி. அந்த தயாதேவியினுடைய உபகாரத்தை இந்த இடத்துல ஸ்மரிக்கிறார். அப்போ சுகதுக்க அனுபவத்திற்கு ஏற்றதான நிலைன்றது சிருஷ்டி. அந்த சிருஷ்டியை பண்றவள் தயாதேவி தான் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் தயாதேவி மங்களாசாசனம் பண்றார். அசித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கியஜாதனேதரணகளேபரயோகம் விதரசி விரடைலநாத கருணேத்வம். அடுத்த ஸ்லோகம் இதுவரைக்கும் பிரளயத்திற்கு காரணம் தயாதேவி, சிருஷ்டிக்கு காரணம் தயாதேவி, இது ரெண்டும் சொல்லிட்டார். சிருஷ்டி பண்ணி ஆயிடுத்துனாக்க ஸ்திதி இருப்பு காப்பது, அந்த காப்பதும் ரக்ஷணம் பண்றதும் தயாதேவியினுடைய காரணம் தான். அப்போ எம்பெருமான் பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சு, பிரம்மாண்டது என்ன லட்சணம் சொல்ல அதுக்கு சொல்லச்சு, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான காரியங்களுக்கும், அதாவது உற்பத்தி பண்ணுவது உண்டு பண்ணுவது காத்தல் அழிப்பது என்று சொல்லக்கூடிய மூன்று வியாபாரங்களுக்கும் காரணமாக யார் இருந்துருக்காரோ எது இருந்துருக்கோ அதுதான் பிரம்மம். யார் இருந்துருக்காரோ சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவன்தான் பரபிரம்மமாக இருந்துள்ளிருக்கா. இந்த பிரம்மத்துக்கு லட்சணத்தை எவருமானார் வேதாந்த சூத்திரங்கள்ல பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரத்துல ஸ்ரீபாஷ்யத்துல அருள் செய்துள்ளார். இப்ப பாருங்க, முதல்ல பிரளயத்துக்கு காரணம் சொல்லிட்டார் தயாதேவிய, சிருஷ்டிக்கு காரணமும் சொல்லிட்டார், இப்ப ஸ்திதிக்கு காரணம் இருப்புக்கு காரணமாகவும் தயாதேவி தான் ஆரம்பிச்சுறார். இவளே பரபிரம்மன் தான், அதாவது எம்பெருமானுடைய குணங்கள் தான் என்று சொல்றார். இந்த தயாதேவிய பத்தி சொல்லச்சே, நமக்கு கரணகலேபுரத்தெல்லாம் கொடுத்துட்டா, இந்த கரணங்களை கை கால் முதலீடுகள்லாம் கொடுத்துட்டா, இந்த விபரீதத்துல போக விடாமல் ஏற்கனவே தான் பட்டாய் போச்சே, இதுகள்லாம் இந்த விஷயங்களை இந்த செவிவாய் கண் மூக்கு என்று சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற புலன்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் விஷயத்துல செலுத்தி உஜ்ஜீவனம் பண்ணி மோட்சத்தை அடையறதுக்கு உண்டான வழியை தேடுவதற்காக தான் பெருமாள் நமக்கு இதெல்லாம் இந்த புலன்களை கொடுத்துருக்க. அதை விட்டுட்டு கேவல சுகத்தை அனுபவிச்சுண்டு பெருமாளையே நினைக்காத இருந்துட்டோம்னாக்க, இது மொத்தம் எதுக்காக கொடுத்துருக்காரோ அந்த கொடுத்த காரியம் ஆகாது போயிடுறது. இது இருக்கிற நிலை. இதே மாதிரியே மறுபடியும் சிருஷ்டி பண்ண செய்யும், கரணகலேபுரத்தை மாத்திரம் கொடுத்துட்டு வாய்மூண்டு இருந்துட்டாக்க இந்த ஜனங்கள் மறுபடியும் தவறான வழியிலேயே போயிட்டு எந்த காரியமும் பண்ணாத போயிட்டாக்கா என்ன பண்றது. இதற்காக தயாதேவி வேற ஒரு காரியத்தையும் பண்றாளாம். அனுகுண தசார்பிதேன ஸ்ரீதர கருணே சமாஹித ஸ்நேஹம் சமயசி தம பிரஜானாம் சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன. தயாதேவி நம்மள எப்படி ரக்ஷணம் பண்றா அப்படின்னு சொல்றான். ஒரு குழந்தை, இந்த குழந்தை வந்து நாற்கண்டில நிற்கிறது, என்ன கரணக்கலைவரெல்லாம் கொடுத்துட்டு குழந்தையா திருஷ்டிச்சாய் போச்சு, நாற்கண்டில நின்றாக்க கிழக்க போறதா மேற்க போறதா தெற்க போறதா வடக்க போறதான்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு சைடுல போனா ஆபத்து இருக்கு, ஒரு சைடுல போனா பரமசுக்கம் இருந்துருக்கு. ஆனா இந்த குழந்தைக்கு தெரியாது எந்த பக்கத்துல போனா ஆபத்து இருக்கு, எந்த பக்கத்துல போனா பரமசுக்கம் இருக்கு, இது தெரியவே தெரியாது. இத யார் காண்பிச்சு கொடுப்பா? அங்க இருக்கிற பெரியவா காண்பிச்சு கொடுக்கணும். அந்த பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு சாஸ்திரங்கள் மூலமா தெரியும். இதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். இதுக்கு சாஸ்திரத்தை கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு ஒரு விஷயம். எப்பவுமே சுவாமிக்கு ஆச்சாரியால் போர் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ இவெல்லாம் தீபமாக, சாஸ்திரத்தை தீபமாக சொல்ற, ஞானத்தை தீபமாக சொல்ற, ஏன்னா ஞானத்துக்கு ஒரு பிரகாசம்னு சொல்றது. இந்த மாதிரி உருவகப்படுத்துவதுன்றது வழக்கத்தில் இருந்துருக்கு. அதே மாதிரி சாஸ்திரமாகிற ஒரு தீபத்தை கொடுத்து தயாதேவி ரக்ஷணம் பண்றான்னு சொல்லச்சு, பெரியவாள்லாம் நடந்துக்கிற போன வழியில தான் போகணும், அதே வழியில சுவாமியும் போற. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ற, வையந்தகளியான்
வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சுகத்தினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இது பொய்கையாழ்வார். பொய்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே ஒரு வழக்கு. வழக்குன்னாக்க அது வழக்கு ஒன்று தகழி ஓணும், அதாவது அது எரியறதுக்கு உண்டான ஆதாரம் ஒன்று வேணும், அதுக்கப்புறமா அதில் எண்ணெய் வேணும், அதுக்கப்புறமா அதில் திரி வேணும், இதெல்லாம் இருந்தால் தெரியும். அந்த மாதிரி பொய்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே அந்த பூமியே ஒரு தகழியை ஆக்கியிருக்கார். அதில் இருக்கிற சமுத்திரமே இருக்க சமுத்திரமே அதில் இருக்கிற எண்ணெயாக ஆக்கியிருக்க சூரிய நெய்யாகனு பார்த்துருக்க. அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். எண்ணெய்லாம் இப்போ ஏற்பட்டது கோவிலில் சில இதில் கோவிலில் பரிபாஷ வழக்கங்கள் அப்படின்னா இவா எண்ணெய் குத்துறதா இருந்தால் கூட தீபத்துக்கு நெய் சேரு அப்படின்னு தான் சொல்லுவாள். இந்த எண்ணெய்ன்றது பிற்காலத்தில் ஏற்பட்டது. ஆகையில் அந்த இழுப்பு எண்ணெய்ன்னு நம்ம விவகாரம் பண்ணுறோம். அந்த இழுப்பு எண்ணெய் அதை இழுப்புன்னு எண்ணெயை எண்ணெய்ன்னு சொல்ல மாட்டாள், இழுப்புன்னு நெய்யன்னு தான் சொல்லுவாள் அந்த காலத்துலலாம். அதில் வார்கடலே நெய்யாக அந்த ஒரு ஸ்னேகம் அந்த எரியக்கூடிய சாதனமாக இருக்கக்கூடியது ஒன்று. அதுவாக அது சமுத்திரம் இருந்துருக்கான். அப்போ எது பிரகாசமாக இருந்துருக்கிறது எது எரியிறது வெய்ய கதிரோன் விளக்காக. இப்படிப்பட்டதாக ஒரு நிலையில் இப்படி ஒரு தீபத்தை கொண்டு செய்ய சுடராழியான் நடிக்கே சூட்டினேன் அந்த சங்கடத்திற்கு கதாபாணியாக இருந்திருந்திருக்கிற எம்பெருமான் நடிக்கு நான் சூட்டினேன் சொல்மாலை என்னுடைய கிரந்தத்தை சொல்லுகிறேன். இடராழி இதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கிறதெல்லாம் இருந்திருக்கிறதெல்லாம் போக வேண்டும், எம்பெருமானை அடைவதற்கு தடங்கலாக இருக்கிறதெல்லாம் போக வேண்டும் என்பதாக பொய்யாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். அதே மாதிரி பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா நண்புரிய ஞானச்சுடர் விளக்கேற்றினே நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக என்பதாக சொல்லுகிறார். இப்போ அந்த எம்பெருமானிடத்தில் இருக்கிற ஒரு பாசம் பக்தி அன்பு இருக்கு பாருங்கோ, இதுதான் ஒரு தகழி. எம்பெருமானை அடைய வேணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அதுதான் நெய்யாக இருந்துருக்கு. அதில் இன்புருகு சிந்தை தியானம் இருக்கு பாருங்கோ, அது திரி. இப்படி இது மாதிரி பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது ஞானச்சுடர். அந்த ஞானச்சுடர் விளக்கை நாரணர்க்கே ஏற்றினேன் என்பதாக சொல்லுகின்றார். இதெல்லாம் வந்து ஒரு தீபம், தீபத்தை கொண்டு பெருமாளை சேவிக்கிறதுன்றது ஒரு வழக்கம் அப்படின்றது சொல்கிறார். ஆகையால் பெருமாளை அறிந்து கொள்வதற்கு காரணமாக எது இருந்துருக்கோ அதெல்லாம் தீபமாக இருந்துருக்கு என்று சொல்கிறார். பக்தர் மங்களாசாசனத்தில் சொல்கிறார், மனம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி தேனாவலோக்கிய கிருதினஹ பரிபுஞ்சதேதம் தத்ரைவ கேபி சபலாஹ கலபீபவந்தி. பெருமாள் சாஸ்திரமாகிற ஒரு விளக்க கொடுக்கிறாராம். இந்த சாஸ்திரமாகிற ஒரு விளக்கை எதுக்காக கொடுக்கிறார்? ஹர்த்தும் தமஹா இருட்டை போக்கடிக்கிறதுக்கு ஒன்று, இருட்டு போயிட்டு அப்புறம் எது நல்லது சத்து எது எது அசத்து என்பதை விவேகம் பிரித்து பார்க்கறதுக்காக. என்ன வெளிச்சம் இருந்ததுதான் தான் எது நல்லது எது கெட்டதுன்றத பிரித்து பார்க்க முடியும். அப்படி அதை பிரித்து பார்க்கறதுக்காக கொடுக்குற ஒரு விளக்கு தான் சாஸ்திரம் ஆசிரியர் ஞானம், அதாவது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை கொண்டு பரம காரணிகனாக இருந்திருக்கிற எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எது நல்லது எது கெட்டதுன்றத பாகுபாடு பண்ணி நல்லதை அடையணும், அதாவது எம்பெருமானை அடைவதுதான் புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக சாஸ்திரத்தை கொடுக்கிறார்கள். ஏனாவலோக்கிய கிருதினகா பரிபுஞ்சதேதம், அந்த விளக்குனால எது நல்லது கெட்டதுன்றத தெரிஞ்சு புண்ணியசாலிகளாக இருந்திருக்கிறவா எம்பெருமானை அடைகிறார்கள், எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள் இங்கிருந்த நாட்களும். இது ஒன்றும் ஆனா எட்டில் பூச்சி என்ன பண்றது, இதிலேயே விளக்கிலேயே போய் விழுந்து விடுறது. தத்தை வகே பி தபலாக
தலபீபவந்தி. அந்த வழக்கு வெக்கச்சேயே சில சபலமங்களாக இருக்கிறவள்லாம் என்ன பண்றா, அந்த விஷயங்கள்ல விழுந்து வெற்றி கூச்சு மாதிரி தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார்கள் சில பேர் என்பதாக பாக்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல அருளி செய்துள்ளார். அதே நிலையில இந்த இடத்துல சுவாமி தேசிக்கனும் இந்த ஸ்லோகத்தினால சாஸ்திரமாகிற ஒரு தீபத்தை தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா, இந்த அனுகிரகத்தை வச்சுட்டு நாம்களும் விவேகத்தோட நடந்து கொள்ளணும்ன்றத சொல்லி சொல்ற. இப்போ இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டதுன்றத பார்க்கணும். அனுகுணத சாஸ்திரேன சமயசி சாஸ்திரமயேன. இந்த சாஸ்திரத்துக்கு அப்படி என்ன ஒரு ஏற்றம் இது பார்க்கணும். நம்ம எதிர இருக்கிற வஸ்துக்கள் தான் நம்ம பிரத்யட்சத்துல பாக்குறோம், நம்ம முகத்தை நம்மளால பாக்க முடியல. அதுக்கு என்ன பண்றது, கண்ணாடி எடுத்துட்டு பாக்குறோம். கண்ணாடி எடுத்துட்டு பார்த்தா நம்ம முகத்தை நம்ம பாக்குறோம். சரி, கண்ணாடியால நம்ம முகத்தை வேணா பார்க்க முடியும், நம்ம முதுக பார்க்க முடியலையே. அதுக்கு என்ன பண்றது, பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சுக்கோ. பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சுக்கோனாக்கா அது முன்னாடி எடுக்கிற கண்ணாடியில போட்டு நம்ம முதுக நாமளே ரெண்டு கண்ணாடி வச்சுட்டு நாம பார்க்கலாம். இது அடுத்தது இதனால பார்க்க முடியாதத அனுமானத்தினால நாம சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறது எப்படி, இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கோம், உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கு ஒரு இடி இடிக்கிறது, இடி இடிக்கிறத கேட்ட உடனே நமக்கு தோன்றது மேகம், இப்போ ஆகாசத்துல மேகம் இறங்குன்றிருக்கு, ஆகையால தான் இடி அடிக்கிறது, மழை பெய்ய போறது அப்படின்ற ஒரு அனுமானத்தை ஏற்படுத்துறோம். இப்படி இவைகளால தெரிஞ்சுக்கிறோம். இந்த அனுமானங்களுக்கு அப்பாற்பட்டதாக பிரத்யட்சத்துக்கு நேரில் தெரிஞ்சு கொள்வதற்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கிற விஷயங்களை எதை கொண்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். என்ன, நம்மளுடைய சிருஷ்டி இருந்துருக்கு பாருங்கோ, இந்த சிருஷ்டி யாராலையானா எப்படி நாம உற்பத்தி ஆனோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அது சொல்ல முடியுமா, முடியாது. இது பண்ணின பிற்பாடு வேணா அதுக்கு உண்டான ஒரு மோட்டார் மிஷின் மாதிரி இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எதனா வந்து சயின்டிபிக்கா சொல்லிக்கலாமே தவிர, இது உற்பத்திக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கு யாரானா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தராலே சொல்ல முடியாது. மொத்தம் கெட்டிக்காரனா இருக்கான், மொத்தம் முட்டாளா இருக்கான், இதுக்கெல்லாம் என்ன காரணம், மிஷின்ல மாத்தி வைக்க முடியுமா, ஒன்னும் முடியாது இந்த சரீரத்துல. அதெல்லாம் எம்பருவானுடைய காரணம். சரி, எத்தனை நாள் இவன் இருக்க போறான் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் யாராலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். எப்படி இருக்க போறான் அப்படின்னு சொன்ன கேட்டாலும் அதுவும் யாராலும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய புலன்களுக்கு பிரத்யட்சமாகவும் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்படிப்பட்ட புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்துருக்கிற விஷயங்களை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்னா இது சாஸ்திரங்களை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த சாஸ்திரங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது இவள் யாரெல்லாம் தெரிஞ்சுருக்காளோ அவள்லாம் தான் தீர்க்கதரிசி என்பதாக சொல்லுகிறார். எதிரே இருக்கிறத மாத்திரம் பார்க்கறதில்ல, எப்பொழுது பின்னாடி வரக்கூடியதையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் உடையவளாக இருந்துருக்கு. அதுக்காக தான் இந்த சாஸ்திரம் பின்னாடி வரத்தையும் காண்பிச்சு கொடுக்கறது பிரத்யட்சமா பார்க்கற மாதிரி. ஆகையால புலப்படுவத விஷயத்துல இருந்துருக்கிற சாஸ்திரத்தை கொண்டு இந்த ஸ்லேடையாக தயாதேவியினுடைய காரியத்தையும் அந்த தெய்வத்தை பத்தியும் சொல்லி சொல்ற. சமாஹித ஸ்னேகா, தயாதேவி ஜீவர்களுடைய விஷயத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்காளாம். ஏன்னா அந்த பிரீத்தியோட இருந்ததுனாலதானே இது அச்சுத்கல்பமா இருந்துருக்கு, கல்லு மண்ணு மாதிரி இருந்துருக்கு, இதுக்கு சரீர யோகத்தை கொடுத்து சுக துக்கத்தை அனுபவிக்கட்டும்னு கொடுத்துருக்கா. ஆகையால ரொம்ப பிரீத்தியா இருந்துருக்கிற ஒரு தயாதேவியானவள் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இது ஒரு வழக்கு. இந்த எது வழக்கா இருக்கு அப்படின்னா ஜீவர்கள் எல்லாமே வழக்கு. இந்த வழக்கு தகழின்னு சொல்றது ஆள் மாதிரி இருக்கு. இந்த தகழில இதுல எம்பெருமானுடைய தயை என்ன பண்றான்னா வெறும் ஆளை வச்சுட்டு என்ன பண்றது, இதுக்கு எண்ணெய் குத்தி இது திரி போட்டு அந்த வழக்கை ஏத்தினாதான் பிரகாசமே ஏற்படும். எண்ணெயும் குத்துல திரியும் இல்லை, வெறும் ஆள் தான் இருந்ததுன்னா என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி வெறும் ஆளா இருந்துருக்கிற ஜீவர்களுக்கு சமாஹித ஸ்னேகா, தயை எண்ணெயை சேர்க்கிறாளாம் விளக்கு எரியணும் அப்படின்றதுக்காக.
அப்படிப்பட்டவளாக இருந்திருக்க சமாஹிர். அனுகுண தசார்பிதேன, அனுகுண தசார்பிதேன. சரி, எண்ணெய் குத்தியாச்சு, விளக்கு இருக்கு, இது எரியணுமே, எரியறதுக்கு திரி ஓகே. திரி எப்படிப்பட்ட திரி அப்படின்னு கேட்டேன், அனுகுண தசார்பிதேன, அதாவது இந்த திரின்றது இருக்க குணங்கள், சத்துவம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடியதான மூன்று குணங்கள், இன்று மூன்று குணங்கள்னாலே பின்னி பிணைக்கப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு திரி இது ஒன்று. அனுகுண தசார்பிதேன என்று சொல்லச்சு, ஜீவர்களிடத்துல ரொம்பவும் பிரீத்தியோடு கூட இருந்திருக்கிற தயாதேவியானவள், சமாஹித ஸ்னேகா தயாதேவியானவள், அனுகுண தசார்பிதேன சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன, சாஸ்திரமாகிற ஒரு விளக்குனாலே அந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, அனுகுண தசார்பிதேன, அவரவர்களுக்கு ஏற்றதாக இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துருக்கான் சாஸ்திரத்தில். அந்த மாதிரி சாஸ்திரங்கள் இடம் கொடுக்கற மாதிரி எதுவுமே இடம் கொடுக்கல, அவ்வளவு ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுக்கும் நாம போக மாட்டேன்றோம். சாஸ்திரம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா சாஸ்திரம் ரொம்ப ரிஜிட்டா இருக்குன்னு, கிடையவே கிடையாது. சாஸ்திரம் சொல்றதே பார்த்தோம்னா காலத்திற்கு ஏற்றதாக, அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றதாக இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இப்போ பால விருத்த ஆத்துர, கிரகண காலத்துல பட்னியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. கிரகண காலத்துல எவ்வளவு நாளை கிரகணம் பிடிக்கிறதுக்கு, ஒரு அதுக்கு ஒரு 9 மணி காலம் முன்னிலிருந்து நாம சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சாஸ்திரம் எல்லாம் சொல்லிருக்கு. இப்போ சின்ன வாழ சுகர் பேஷண்டா இருக்க வாழ்க்கு, சின்ன குழந்தையா இருந்துருக்கு, அப்பதான் ஜனித்த குழந்தையா இருந்துருக்கு, இப்ப கிரகண காலம் 10 மணி காலம் குழந்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன ஆகும் குழந்தைக்கு? அதெல்லாம் அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு, விருத்தாளுக்கு, வயசானவாளுக்கு, இவாளுக்கு எல்லாம் எக்ஸப்ஷன் அங்கேயே கொடுங்கன்றது. ஆகையால பால விருத்த ஆத்துராள் அப்படின்னு சொல்றது அவரவர்களுக்கு ஏற்பட்டதான ஒரு செயல்பாடு, அதை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சாஸ்திரம் கொடுக்கறது பாருங்க, அதுவும் காலத்துக்கு ஏற்பாடு ஏற்பட்டதாக, காலத்துக்கு அனுகுணமாக ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு சாஸ்திரத்துக்கு. அதே மாதிரியாக சாதுர்வர்ணியம் மயாசிருஷ்டம்னு சொல்ற பெருமாள் ஒரு வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஏற்பட்டதாக, வர்ணாசிரம தர்மங்கள்ன்றது எம்பெருமானாலே ஏற்படுத்தப்பட்டது, எம்பெருமானாலே ஏற்படுத்தப்பட்ட வர்ணாசிரமங்களை உடையவர்களுக்கு அவரவர்களுடைய வர்ணாசிரமங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி அதுக்கு உண்டான காரியத்தை தான் சொல்லியிருக்காரே தவிர எல்லாருக்கும் எல்லா விதமான காரியத்தை சொல்லலை. இப்படிலாம் சாஸ்திரத்துல நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்க, அதையும் மீறி நாம காரியம் பண்றோம்னா அது வேற விஷயம். அனுகுண தசார்பிதேன, அனுகுணமாக சில பேர் சில சமயங்கள்ல பார்த்தோம்னா இந்த சத்துவம் ரஜஸ் தமசு இவை மூன்று நாளே ஏற்பட்டது இந்த சரீரம். வெளியில பாக்குறதுக்கு பார்த்தோம்னாக்கா சரீரம் தமப்பிரச்சுரமா இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க சத்துவங்களாவே இருந்துட்டு இருக்கும். அதாவது உருவ தோற்றம் பார்த்தோம்னாக்கா வேற மாதிரி பயங்கரமா இருந்துட்டு இருக்கலாம், ஆனா அவனுடைய எண்ணம் இருக்கு பாருங்க ரொம்ப நல்லதா இருக்கலாம். அதே மாதிரி உருவ தோற்றம் சத்துவமா இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணம் இருக்கு பாருங்கோ அது விபரீதமா இருந்துருக்கலாம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடியது. எல்லா விஷயத்துக்கும் ஏற்ற மாதிரியாக எல்லாராலையும் அதாவது சாஸ்திரத்தை பின்பற்றுவது என்பது கஷ்டமான காரியம் இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறது சாஸ்திரம். ஆகையால இது அனுகுண தசார்த்திதேன என்பதாக சொல்லுகிறார். அனுகுண தசார்த்திதேனன்றது இந்த விளக்கு விஷயத்துக்கு நம்ம சிலேட தானே, இங்க விளக்கு விஷயத்துக்கு குணம்னாக்க நூல், தசா அப்படின்னு சொன்னா திரி, இந்த நூலாலான திரி, அந்த நூலாலான திரி திருச்சி போட்டிருக்கு. தசார்த்திதேன சாஸ்திரமயேன, சாஸ்திரமயேன சாஸ்திரேனன்னு சொல்லாத சாஸ்திரமயேனன்னு சொல்லிருக்கு. இந்த சாஸ்திர பிராச்சரியம் சாஸ்திரம் தான் அதிகமாக இருந்துருக்கு. அங்கங்க தர்க்கம் வியாக்கரணமும் ஓணும், தர்க்கம் வியாக்கரணம்லாம் இல்லாத வெறும் சாஸ்திரத்தை நம்மளால அறிஞ்சிக்க முடியாது. அந்த தர்க்கம்ன்றது நம்மளுடைய வேதாந்தத்தினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக இல்லாமல் அனுகூலமாக இருக்கக்கூடிய தர்க்க ஜானமும் அந்த ஜானமும் இருந்துருக்கு.
சாஸ்திரமயேன சிறப்பிரதீபேன விளக்குனாலே என்பதாக சொல்லுகிற அந்த விளக்கு, மீதி விளக்குக்கும் இந்த விளக்குக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. மீதி விளக்கு பெரிய காத்து அடிச்சதுன்னாக்கா அது போயிடும், கரண்ட் இல்லைன்னாக்கா தெரியாது, இப்படி எல்லாம் போயிடும். ஆனா சாஸ்திரமாக தீபம் இருக்கு பாருங்கோ, எப்பவும் அழிவில்லாதது, எப்பவுமே அதை அணைக்கவே முடியாது, எப்பவும் நமக்கு வழிகாட்டுதலை செய்து கொண்டே இருந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஸ்திரப்பிரதீபேன இந்த தீபத்தினாலே தயாதேவி நமக்கு என்ன பண்றான் கேட்டேன். சமயசி தமஹா பிரஜானாம், இந்த ஜனங்கள் இருக்க, அதுவும் பாருங்கோ பிரஜை அப்படின்ற சப்தத்தை பொண்ணுக்க, பிரஜான்னாக்க குழந்தைகள் இருக்கும், தயாதேவியினுடைய குழந்தைகள் தான் நாம். நம்ம எல்லாருடைய இருட்டையும் போக்கடிக்கிறாராம். என்ன இருட்டு? அந்த இருட்டு உள்ளுக்குள்ளதாக இருந்துருக்கிற இருட்டு, அந்த இருட்டை போக்கடிக்கிற. அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள இருந்துருக்கு, வெளியில இல்லாத இருந்துருக்கிற இருட்டு உள்ளுக்குள்ள, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பாகுபாடு பண்ண தெரியாமல் நாம் இருந்துருக்கோம். பகவத் கைங்கரியம் தான் புருஷார்த்தம், நீதி எல்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழியக்கூடியது தான். இதை நாம் தெரிஞ்சுக்காத இந்த ஒரே ஒரு வயத்துக்காக என்னென்ன காரியம் பண்ணக்கூடாத காரியமும் அந்த காரியங்கள்லாமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த எது பண்ணக்கூடாத காரியம் எது பண்ண வேண்டிய காரியம் அப்படின்றத நாம் பாகுபாடு படுத்திண்டு இந்த சாஸ்திரமாகிற ஒரு தீபம் இருக்க, இந்த தீபத்தினால நம்ம தெரிஞ்சுண்டு நம்மளுடைய அந்த உள்ளுக்குள்ளதாக இருந்துருக்க இருட்டு இருக்க அந்த இருட்டை போக்கடிக்கிறாளாம் தயாதேவி. சாஸ்திரமயேன ஸ்திரப்பிரதீபேன சமயசி தம பிரஜானாம் பிரஜானாம் தமா சமயசி, தன்னுடைய குழந்தைகளுடைய இருட்டு இருக்க இதை போக்கடிக்கிறாள் தயாதேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இது ஆச்சரியமான ஸ்லோகம், ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகம் தான். சுவாமியினுடைய கிருதியில தயா சதகத்துல 108 ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகம் வசதி அந்த ஸ்லோகம் வசத்தின்னு சொல்ல முடியுமா? எல்லா ஸ்லோகமும் வசதியா தான் இருந்துருக்கு, அது அதனுடைய அனுபவத்துக்கு தான். பெரியவாள்லாம் இருந்தாள்னாக்கா எவ்வளவோ அனுபவிச்சுப்பா, நம்மளுடைய புத்திக்கு எட்டின பிறகு எட்டின வரைக்கும் நாம் அனுபவிக்குமே, அதுதான் நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சாஸ்திரமயமாக இருந்துட்டு இருக்கிற தீபத்தை கொடுத்துட்டாக்க இதனால எது நல்ல வழி எது கெட்ட வழின்றத நம்ம தெரிஞ்சுருவோம். ஆகையெல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது நல்லது அப்படின்னு சொன்னேன். இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. தயாரியவே நம்ம சிருஷ்டி பண்ணிட்டா, சிருஷ்டி பண்ணிட்டு இருட்டையும் போக்கடிச்சுட்டான், போக்கடிச்ச பிற்பாடு அந்த இருட்டையும் போக்கடிச்சுட்டா, வெளியில இருக்கிற இருட்டையும் போக்கடிச்சுட்டான், போக்கடிச்சா பலன் பலன் கிடைக்கணுமே, அந்த பலனை எப்படி கிடைக்கிறது எப்படி வரும் அப்படின்னா, அவ சொன்ன பிரகாரத்துக்கு அவ காண்பிச்ச வழியில அந்த உபாயத்தை நாம கணக்கு அனுஷ்டிச்சோமானால் நாம பின்பற்றினோமானால் கண்டிப்பா நமக்கு பலன் கிடைச்சிட போகுது. எது எந்தெந்த எந்த புருஷார்த்தம் வேணும்னு நாம நினைக்கிறோமோ அந்த புருஷார்த்தத்துக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்கள் உள்ளன. அந்த 4 விதமான புருஷார்த்தங்களுக்கு எந்த புருஷார்த்தத்துக்கு எந்த உபாயத்தை பின்பற்ற வேண்டும் என்று சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற உபாயத்தை நாம் பின்பற்றினோம் ஆனால் அந்த பலன்றது நமக்கு கிடைச்சிடுறது. அந்த பலனை கொடுக்கறதும் சாட்சாத் தயாதேவி தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட பலன் கொடுக்கிற ரூபமாக இருந்திருக்கிற தயாதேவியினுடைய உபகாரத்தை அடுத்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். ருடா மிருடா சலபதே பாதே முக காந்தி பத்ர லட்சாயா கருணே சுகயதி வினதானே கடாட்ச விடபைஹி கராபதேய ஃபலைஹி. சாஸ்திரங்கள்லாம் ஒவ்வொரு வாக்கியமும் சொல்ல செய்ய ஒரு விஷயத்தை அதுக்கு பலனை சொல்லாத சொல்லவே சொல்லாது. எதேத சந்தகா மகா அப்படின்னு சொன்னார், சோமேன எதேத அப்படின்னு சொல்ற, எதேத யாகம் செய்வாயாக, யாகம் செய்ய அப்படின்னு சொன்னார். யாரு என்னத்துக்கு யாகம் பண்ணும் அடுத்த கேள்வி நமக்கு வருது. சொர்க்கம் போகணும்னா யாகம் போகணும். பெருமாள் சொல்ற என்னுடைய திருவடியை அடைய அப்படின்னு சொல்றாரு தர்ம ஸ்லோகத்துல. விதி
என்னத்துக்கு உன் திருவடியை நான் அடையணும்? அடுத்த கேள்வி, நம்ம கேட்காது இருக்கவே மாட்டோம். கேள்வி கேட்டோம்னாக்க, அப்பா உன்னுடைய பாப்பம் மொத்தம் போயிடும். பாப்பம் போன அப்படின்னா உனக்கு மோட்சம் வரும். மோட்சம் வந்ததுன்னா பாப்பம் இல்லாத நிரதிசயமான கைங்கரியம், பகவத் கைங்கரியம், அந்த பகவத் அனுபவம், பரிபூர்ண பிரம்மானுபவம் உனக்கு ஏற்படும். அதுக்காக சொல்றேன். சரி, அப்படியானா சரி, ஒருத்தருடைய அடையாளம்னா ஆகையில ஒரு விதி ஒன்று ஏற்பட்டதுனாக்க அது எதுக்காகன்னு கேட்காமலே நம்ம பண்ணவே மாட்டோம் எந்த காரியத்தையும். அது எதுக்காக அந்த காரியத்தை பண்ணணும் தெரிஞ்சுட்டா தான் இதை பண்ணணும். ஆகையால இது சாஸ்திரம் முழுக்க எப்பப்பெல்லாம் சொல்றதோ அந்த விதிகளை சொல்லச்சேயே அதனுடைய பலனை சொல்லி தான் விதி இருக்கும். பலனை சொல்லாமல் விதின்றதே இருக்காது. இப்போ சாஸ்திரங்கள் சொல்லிடுத்து, அது அடைய வேண்டிய உபாயத்தை சொல்லிடுத்து, அந்த பலன் எப்படி அடையிறோம், அந்த தயாதேவி எந்த பிரகாரமா நமக்கு கொடுக்குறா, இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இங்க திருவேங்கடமலையினுடைய சரிவு. இந்த சரிவுல நிறைய செடி கொடிகள்லாம் இருந்துருக்கு. இந்த செடி கொடிகள்லாம் இருந்துருக்குன்னா இந்த நிறைய செடி கொடிகள்லாம் இருந்துருக்கிற இடத்துல வெறும் செடி கொடிகளா இல்லை, அந்த கொடிகள்லாம் பார்த்தோம்னாக்க நிறைய இலைகளோடு இருந்துருக்கணும். அந்த இலைகளோடு இருந்துருக்கு புஷ்பிச்சிருக்கு, புஷ்பிச்சில் பழத்தோடையும் இருந்துருக்கு, நிறைய பழங்களோடையும் இந்த செடிகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் யாரும் அந்த மலையில் நடந்து போறா, நடந்து போனால் அங்கங்கே தொங்கின் இருக்குது. அந்த தொங்கின் இருக்கிறத தன் கையால் எடுத்து தானே அதுலேருந்து ஒரு கொய்யா பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட்றது, ஒரு புஷ்பம் நல்ல குண்டு மல்லி புஷ்பம் பூத்திருக்கு அதை எடுத்து தள்ள வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நிலையம் அவரவர்களாலேயே அனுபவிக்கக்கூடியதான சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்குறாளாம் தயாதேவி. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி சொல்கிறார். ஒரு செடி கொடி இருக்கணும்னாக்க அதுக்கு ஆதாரம் ஒன்றும் வேணும். இப்போ இதுக்கு எந்த ஆதாரம் இத சொல்ற? வ்ருஷா சலபதே பாதே ரூடா. தயாதேவி அவளுடைய இருப்பிடம் வேறு எங்க இருக்கு தெரியுமா? சீனிவாசனுடைய திருவடியில இருந்துருக்கான். அந்த சீனிவாசனுடைய திருவடியில தான் வேரோட இருந்துருக்கு. அங்கதான் கிளம்புறாளாம் தயாதேவி உண்டாவதற்கு காரணமாக இருந்திருக்கு. திருவடிக்கு போய் என்ன அவ்வளோ பெரிய விசேஷம் இருந்துருக்கு? பெருமாளுடைய தய பெருமாள் மனசுல இருந்துருக்கா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, இது திருவடியில தான் இருந்துருக்கா, திருவடியில தான் வேறு இருந்துருக்கு. இது என்னத்துக்காக சொல்ற? என்ன பெருமாளுக்கு இயற்கையாகவே சுவாபாவிகமாகவே தயன்ற குணம் இருந்துருக்கு. இருந்தாலும் கூட சேத்தன தர்மம், நம்மளுடைய சைத்தன் இந்த சேத்தனங்கள்லாம் பண்ற பாபங்கள்லாம் பார்த்து அதனால பெருமாள் என்ன பண்ற, இந்த கருணையை எப்படி இவன்கள் மேல பிரவேசிக்கிறது, இவனுக்கு இவன் மேல விழ வச்சு இவனை எப்படி உஜ்ஜீவனம் பண்றதுன்னு தெரியாத மூச்சின் இருக்கிறான். அந்த மூச்சின் இருக்கிற சமயத்துல யாரான திருவடியில வந்து விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த தய கலந்து விடுறதான். ஓ, இதை காட்டிலும் வேற என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னு. ஆகையால தயையினுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி தான். இததான் வைஷ்ணவர்கள் எல்லாரும் பரம போக்கியமாக நினைக்கிறது. அதுதான் பக்தரும் முதல்ல சொன்ன வைஷ்ணவ போக்கிய லிச்சையா என்பதாக இது பார்க்கணும். முடியான சேவிச்சிருக்கோம், நாம எல்லாரும் சேவிச்சுருக்கோம். சரி, பிரத்யட்சத்துல நேர்ல சேவிக்கிச்சு எவ்வளவு முடியுமோ அவளுடைய ஒரு புண்ணிய பாப்பான குணமாக ஒரு க்ஷணம் சேவிக்கிறதோ ஒரு மணி சேவிக்கிறதோ அதெல்லாம் அவளுக்கு ஏற்பட்டது, அண்ணன் நிலைக்கு ஏற்பட்ட மாதிரி சேவிக்க போறோம். எல்லா பிரதிமையில போட்டோல நாம சேவிச்சுட்டு இருக்கோம் திருவேங்கட முடியாம. எல்லா பாதி பெருமாள் அநேகமான பெருமாள்லாம் வரஹஸ்தம் வச்சுட்டு இருப்பா, அதாவது அபயஹஸ்தம் வச்சுட்டு இருப்பா. ரங்கநாதன் வந்து ஒரு கையை வந்து நீ பயப்படுவானான்னு சொல்ற மாதிரி கை காமிச்சுட்டு இருப்பார் அபயஹஸ்தமா. பெருமாள் திருவேங்கடமுடையான்
ஒரு தன்னுடைய வலது திருக்கரங்கள்னாலே தன்னுடைய திருவடியை காண்பிச்சுட்டு இருக்கிறான். இத்த ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்ற பார்த்தாய தத் சதுருக சாரதினா துவையவ யோ தர்சிதௌ ஸ்வசரணௌ சரணம் பிரபத்யே. இந்த வெங்கடேச பிரபத்தியில சொல்ற பார்த்தனுக்கு அவனுக்கு தகுந்த சாரதியாக இருந்து கொண்டு எது புருஷார்த்தம்னு நீ காண்பிச்சேரோ அந்த திருவடி தான் இருந்து இருக்கு, இதன் நீங்க எல்லாரும் அடையுங்கள் என்று சொல்லுவது போல இருந்துட்டு இருக்கான். அந்த திருவடியை காண்பிக்கிற நீர், ஆகையால பெருமாளுடைய திருவடி இருந்துட்டு இருக்கு. இது பரமபோக்கியமாக இருந்துட்டு இருக்கு வைஷ்ணவர்கள் எல்லோருக்கும். ஏன்னா அங்கதான் தயையினுடைய வேரே இருந்துட்டு இருக்கு. ஆகையால திருவேங்கடமுடையான் அதே மாதிரி விருஷாச்சல பதேகே பாதே ரூடாம், விருஷாச்சலம் இருக்கு பாருங்க திருவேங்கட மலை, அதனுடைய சரிவிலே ரூடம் இந்த வேர் இருப்பதாக இருந்துருக்கு. இந்த கல்பக விருட்சம் போல இருந்துட்டு இருக்கிற தயாதேவியை உருவகப்படுத்திருக்காளோ இல்லையோ இந்த கொடிக்கு சுவாமி பண்ணிருக்கிறது. அடுத்தது முககாந்தி பத்ரல சாயா, தயையாகிற ஒரு கொடி, கொடின்னு இருந்தா அதுக்கு ஒரு இலைகள்லாம் வரும், வெறும் கொடி போனாக்கா அது சுவாரஸ்யம் அல்ல. அந்த இலைகள்லாம் எம்பெருமானுடைய திருவடி இருந்த திருமுக மண்டலத்திலேருந்து வரக்கூடிய காந்தி இருக்கு பாருங்கோ அதுதான் இலைகளா இருக்கும். தயையாகிற கொடிக்கு எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே உண்டாகிற காந்தி காந்தியாகிற இலைகளுடன் கூடினதாக இருந்துருக்கு அப்படின்றத சொல்ற. திருவடிக்கு திருமுக மண்டலத்திலேருந்து வர காந்தி எப்படி இருக்கும்? இந்த திருவேங்கடமுடையான் ஸ்ரீ வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறதுக்கு காரணமே உன்னுடைய எல்லாரும் வந்து தன் ஆசிரியக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்க. இங்க வராதையே இருந்துட்டாள்னா முகத்துல ஒரு வேதனையோட இருந்துட்டு இருக்கான் பெருமாள். அந்த எம்பெருமானுடைய திருவடியை சரணமாக அடைஞ்சிட்டோமானாக்கா பெருமாளுடைய முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் வந்திருக்கான், தான் வந்த காரியம் ஆயிடுத்து அப்படின்னு நினைக்கிறான் பெருமாள். அந்த தேஜஸ் இருக்கு பாருங்கோ, அந்த தேஜஸ் தான் தயையாகிற ஒரு கொடிக்கு இலையாக மாறிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. பெருமாள் மேலமேக சாமலனாக எழுந்தருள் இருந்துருக்க, அவனுடைய திருமுக காந்தி தான் இது கருமையான இலைகள் இருந்துருக்கு. இலையில பார்த்தோம்னாக்கா ரெண்டு மூணு வித்தியாசம் இருந்துருக்கும். ஆரம்ப திசையில இருந்துருக்கிற இலையெல்லாம் பார்த்தோம்னா வெளிர் துளிர்லாம் வெளுத்ததாக இருந்துருக்கிற ஒரு பச்சை நிறத்துல இருந்துருக்கும். பழத்தை கொடுக்குற திசையில இருந்துருக்கிற நிலையில இருந்துருக்கிற ஒரு இலையெல்லாம் பார்த்தோம்னா, அந்த மரத்தினுடைய இலையை பார்த்தோம்னா இது கொஞ்சம் டார்க் கிரீனா இருந்துருக்கும். பயிர்ல கூட வித்தியாசம், நடவு நடச்சே பார்த்தோம்னாக்க இது வெளுத்த இலையாக இருந்துருக்கும், வெளுத்த நிறத்துல இருந்துருக்கும். இது சூழ் கொண்டு இருந்து அங்கேருந்து நல்ல அதுலேருந்து பயிர்ல இருந்து பழம், அதாவது நெல்லெல்லாம் வெளியில வரக்கூடிய சமயத்துல, கதிர் வரக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா அதனுடைய நிறம் மாதிரி வேற மாதிரியாக இருக்கும், அதாவது டார்க் கிரீனா இருந்துருக்கும். பெருமாளுக்கு இப்ப பழத்தை கொடுக்குற ஒரு திசை வந்துருக்கு, ஆகையால தயதான பழத்தை கொடுக்க போறா. பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலேருந்து வர காந்தி இருக்கு பாருங்க, இந்த காந்தி ஒரு கருப்பச்சை நிறத்துல இருந்து பழத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில ஆக்கி எடுத்தான் இந்த தயாதேவியாக இருந்துட்டு இருக்கிற கொடியை. கராபதேயி, இந்த பூக்களும் பழங்களும் கைகளால பொறிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். எங்கோ பாக்கு மரத்துல மேல பாக்கு மரம் மேல இருக்கு பாருங்க, ரொம்ப அவசரமா இருக்கும் பாக்கு மரம்லாம். அது கேரளா சைட்லாம் பார்த்தோம்னா கர்நாடகா கேரளாலாம் பாக்கு மரம் இருந்துட்டு இருக்கும், அதுல ஏறதுக்கே பயமா இருந்துட்டு இருக்கும். அது ரொம்ப வெள்ளிசா இருந்துட்டு இருக்கும், அது ரொம்ப உசரத்துல இருந்துட்டு இருக்கும். அது பார்த்துட்டு கீழேன்னு பார்த்துட்டு வெறும் வெறுமோ பார்த்துட்டு தான் போனோமே தவிர அதை நம்மளால பொறிக்க முடியாது. ஆனா கடாட்ச வீட்ட பைஹி கராபதேஜ பலைஹி, எம்பெருமானுடைய ஒரு கடாட்சம், கடாட்சங்களாகிற கிளைகள், இந்த தொடியில இருந்துருக்கிற பல கிளைகள், அந்த கிளைகள்லாம் அப்படி தொங்கிட்டு இருக்கான். சின்ன குழந்தை கூட அத்தை பொறிச்சுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான்.
தராபதேய பலை, பூக்களும் பழங்களும் கைகளாலேயே பறிச்சுக்கிற மாதிரி இருந்துருக்கு, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துருக்குன்னு சொல்ற. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இது சுவாமி தேசிக்கன் அனுபவிக்கிறது. வினதானே சுகயசி, யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளில் சேவிக்கிறார்களோ, விழுந்து சேவிக்கிறார்களோ, அவர்களை தயாதேவி அவர்களாலேயே கையாலே எடுத்து பொறிச்சிக்க கூடியதாக இருந்திருக்கிற பலத்தை கொடுத்து, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான புருஷார்த்தத்தை நீங்க கேட்கறீங்களோ எல்லாம் இங்கேயே இருக்கு, நீங்களே பொறிச்சுக்கோங்கோ, அந்த மாதிரி சொல்ற மாதிரி தழைஞ்சி கொடுக்கறாளாம். அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்து எல்லோரையும் சுகயசி, சுகமாக இருக்கும்படியாக பண்ணுகிறாய் என்று தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ற காளிதாசன் சொல்றே. பலே லோகே இந்த ரகுவம்சத்தில் இருக்கிற அரசர்களுடைய ஒரு உண்மையான சரித்திரத்தை பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னவனாக்க என்னெல்லாம் முடியாது. இது ரொம்ப உயரமாக இருக்கிறவனால, உயரமாக இருக்கிறவனால மட்டுமே பறிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பலன்களை ஒரு குள்ள துவார்ஸ் தான் விரும்பி ஆசைப்படுற மாதிரி தான் என்னுடைய நிலையும் என்று ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்றான். தன்னை பற்றி நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறான். சுவாமி தேசிகன் இதே விஷயத்தை கொஞ்சம் மாற்றி சொல்ற. சரணாகதி தீபிகையில சொல்லச்சு, உத்வாஹு பாவம் அபகாயம் பலார்த்தமதி யோகி சிந்த ஏவம் சுதுஷ்கரமுபாய குணம் கணம் விஹாய தானே நிவேசயதி தஸ்ய விதக்ஷணஸ்த்வாம். சுவாமி தேசிகன் எப்பவுமே சாமர்த்தியம் அதிகம். குள்ளமா இருக்கவாளால பழத்தை பொறிக்க முடியாது. அவ உயரமா இருக்கவாள பார்த்து நீ கொஞ்சம் பொறிச்சு கொடுறான்னு சொல்லி சொல்றாள். அந்த மாதிரி என்னால கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம் எல்லாம் பண்ண முடியாது. கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோக ஸ்தானத்துல நீயே இருந்துட்டு கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம் பண்ணாக என்ன பலன் வருமோ அந்த பலனை நீயே கொடுத்துரு, அதை வாங்கி கொடுத்துரு. உசரமா இருக்கவும் பொறிச்சு கொடுக்குற மாதிரி நீ எனக்கு பொறிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்றார் சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகன். என்ன இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யம், நாமளே பொறிச்சு நாமளே சாப்பிடணும்னு வச்சுக்கோங்கோ, அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும். வேற ஏன பொறிச்சு கொடுத்து சாப்பிட்றத காட்டிவோம், அதைதான் தயாதேவி பண்றா. நம்ம கையாலேயே நாம்ளே பொறிச்சுக்கிற மாதிரி பண்றா. இதையும் பட்டர் மங்களாசாசனம் பண்ற. ஸ்ரீரங்கராஜகரணம் சாயங்காலம் ராத்திரி ஆச்சுன்னாக்கா ரங்கநாதனும் ரங்கநாயகி தாயாரும் சந்திர புஷ்கரணி கரையில இப்படி உலா வராளாம். அங்க புன்னமரம் இருந்துருக்கு. அந்த பொன்னமரத்து புஷ்பங்களை தானே பெருமாளே அந்த கரங்களால தாழ்த்தி அந்த புஷ்பத்தை பொறிச்சு தாயாரனுடைய தலையில சூட்டி விடுறாராம். தாயார் சிரிக்கிறாளாம், இதுக்கு என்ன இவ்வளவு விசேஷம், நீரே பொறிச்சு சூட்டி விடுறாரு அப்படின்னா, இது சாதாரணமா தண்ணி குட்டி வளர்ந்ததில்லை, இது இது ஆழ்வாருடைய சீசூக்திகள்னாலே வளர்ந்ததுதான இருந்துருக்கிற பொன்னமரம் இது. அங்கதான் பக்கர் காலக்ஷேபம் சொல்லியிருந்த இடம். ஆழ்வார்கள் சீசூக்தினாலே வளர்ந்து புஷ்பிக்கிறது. சாதாரண மரத்தினுடைய வாசனையை, புஷ்பிலேந்து வரக்கூடிய வாசனையை காட்டிலும் இந்த புஷ்பத்தினுடைய வாசனை விலட்சணமானது, வேறுபட்டது. அதனாலதான் இதுக்கு பெரிய விசேஷம், தன் கையாலேயே பொறிச்சு தாயாருக்கு சொல்றார் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி அவரவர்களுக்கு தன் கையாலேயே அந்த பலத்தை எடுத்துட்டாக்க அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கான். அந்த சந்தோஷத்தையே ஏற்படுத்தி கொடுக்கிறாளாம் தயாதேவி. அதான் சொல்ற, கராபதேய பலை கருணே சுகயசி. தன் கையாலேயே பொறிக்கிற மாதிரி தர்மார்த்தம் திருவேங்குடமுடியான சேவிச்சாச்சுனாக்கா தானே கையால பொறிச்சுட்டு சாப்பிடுற மாதிரி பலன்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட பரமோபகாரத்தை தயாதேவி செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே தயாதேவியினுடைய உபகாரத்தை சுவாமி ஸ்மரிக்கிறார். அந்த தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்றார். நமக்கு இந்த பலத்தை பொறிச்சு கொடுக்கிறவா யார் தெரியுமா?
அந்த பலத்தை நம்ம நாமளே பொறுத்துக்கும்படியாகவும் பண்றவா சுவாமி தேசிகன் சுவாமி. அப்ப அந்த மாதிரி வந்துருக்கிற ஆச்சாரியால் தான். அப்பேற்பட்ட ஆச்சாரியால அனுசந்தானம் பண்ணிட்டு நாம எல்லாரும் தயாதேவியினுடைய கடாட்சத்தினால சகல புருஷார்த்த சித்தியும் அடைய வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.